எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொதுத்தமிழ் 10th தமிழ் டெஸ்ட் நம்பர் 6க்கான காணொளி. முதல் கேள்வி பொருத்தி காட்டுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ, அதாவது நான், யான், நாம், யாம், தன்மை பெயர்கள், வந்தேன், வந்தோம், தன்மை வினைகள், நீ, நீர், நீவீர், நீங்கள், முன்னிலை பெயர்கள், நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள், முன்னிலை வினைகள். இரண்டாவது கேள்வி பொருத்தி காட்டுக. ஆப்ஷன் ஏ, அவன், படர்க்கை பெயர், பரந்தன, படர்க்கை வினை, நடந்தாய், முன்னிலை வினை, வந்தேன், தன்மை வினை. பொருத்தி காட்டுக. மூன்றாவது கேள்வி ஆப்ஷன் ஏ, செலியன் வந்தது, தினை வலு, கண்ணகி உண்டான், பால் வலு, நீ வந்தேன், இடவலு, நேற்று வருவான், காலவலு. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்பது டேஸ் வலு, வினாவலு. ஐந்தாவது கேள்வி, கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று கூறுவது டேஸ் வலு, விடை வலு, விடை வலு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுவது மரபு வலு, மரபு வலு. பொருத்தி காட்டுக. ஆப்ஷன் ஏ, அதாவது என் அம்மை வந்தால், இது வந்து பார்த்தீங்கன்னா திணை வலு அமைதி. அடுத்து கத்தும் குயிலோசை என்றன் காதில் விழ வேண்டும், மரபு வலு அமைதி. அடுத்தது குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், கால வலு அமைதி, வாடாராசா மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலு அமைதி. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா திணை வலு அமைதி, அடுத்தது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரபு வலு அமைதி. ஆப்ஷன் ஏ. அடுத்து எட்டாவது கேள்வி, மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூறமாட்டான் என்று கூறுவது. இதுக்கு சரியான விடை இட வலு அமைதி. ஒன்பதாவது கேள்வி, வீரன் அண்ணன் மருதன், ஆண்பால், மகள் அரசி தலைவி பெண்பால், மக்கள் பெண்கள் ஆடவர் பலர்பால், யானை புறா மலை ஒன்றன்பால். அடுத்து பத்தாவது கேள்வி பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, நீ வந்தேன் இடவழு, நீ வந்தாய் இடவழா நிலை, நேற்று வருவான் காலவழு, நேற்று வந்தான் காலவழா நிலை. பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, என் அம்மை வந்தால் என்று மாட்டை கூறுவது திணை வலு அமைதி. அடுத்து வாடா ராசா வாடா கண்ணா என் மகளை என மகளை தாய் அழைப்பது பால் வலு அமைதி. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூறமாட்டான் என மாறன் பிறரிடம் சொல்வது இட வலு அமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், கால வலு அமைதி. மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி. இதுக்கு சரியான விடை சங்ககாலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. பிறநாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் எப்போது நிறுவப்பட்டன,
விடுதலைக்கு பின் விடுதலைக்கு பின் மொழிபெயர்த்தல் எனும் தொடரை தொல்காப்பியர் கையாண்ட இடம் மரபியல் ராமாயண மகாபாரத தொன்மச் செய்திகள் இடம்பெற்றுள்ள தமிழ் இலக்கியம் எது சங்க இலக்கியம் மொழிபெயர்க்கப்பட்டதால் நோபல் பரிசு பெற்ற இந்திய கவிஞர் யார் ரவீந்திரநாத் தாக்கூர் முகு சாஸ்டு எனும் ஜப்பானிய சொல்லின் பொருள் விடைதர அவகாசம் வேண்டும் வடமொழி கதையை தழுவி படைக்கப்பட்ட நூல் கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி மொழிபெயர்ப்பு முயற்சியில் ஈடுபடும் நிறுவனங்கள் இவை அனைத்தும் சாகித்ய அகாடமி தேசிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிலையம் பன்னாட்டு மொழிகளை கற்பிப்பவை இவை அனைத்தும் தனியார் நிறுவனங்கள் வெளிநாட்டு தூதரகங்கள் பள்ளிகள் காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று கூறியவர் குலோத்துங்கன் குலோத்துங்கன் பொறுத்துக ஆப்ஷன் ஏ 1942 ராகுல் சாங்கர்த்தியாயன் 1949 கணமுத்தையா 2016 முத்து மீனாட்சி 2018 யூமா வங்கி நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவது மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் மனவை முஸ்தபா மனவை முஸ்தபா உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்று கூறியவர் யார் மூகு ஜெகநாதர் மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் குறிப்பிடும் என்று குறிப்பிடும் செப்பேட்டு குறிப்பு சின்னமனூர் சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் சான்று சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்படாத இலக்கியத்தை கண்டறிக சிலப்பதிகாரம் வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட இலக்கியங்களை கண்டறிக கலிங்கத்து பரணி பாரதியின் மொழிபெயர்ப்புகளை பொருத்தி காட்டுக இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பொருட்காட்சி எக்ஸிபிஷன் இருப்பு பாதை ஈஸ்ட் இந்தியன் ரயில்வே புரட்சி ரெவல்யூஷன் வேலை நிறுத்தம் ஸ்ட்ரைக் அடுத்து 31 ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான டேஸ் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார் ஷேக்ஸ்பியர் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் தமிழில் ஆக்கப்பட்டன மொழிபெயர்ப்பின் மூலம் பெற்றிருக்கக்கூடிய கொள்கை இலக்கிய திறனாய்வு இலக்கிய திறனாய்வு 1942 ஹஜிராபாத் மத்திய சிறையிலிருந்து போது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதியவர் ராகுல் சாங்கிருத்தியாயன் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை கணமுத்தையா தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1949 வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூல் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டும் மொழிபெயர்த்தவர்களையும் பொருத்தி காட்டுக இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கணமுத்தையா 1949 டாக்டர் என் ஸ்ரீதர் 2016
முத்து மீனாட்சி 2016, யூமா வாசுகி 2018. வடம் ஒட்டகம் என்ற இரு பொருளுக்குரிய சொல் கேமல். ஜெர்மனியில் ஓராண்டில் பிற மொழிகளிலிருந்து டேஸ் நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன. 5000 நூல்கள் வரை. தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுவதில் முதலிடத்தில் டேஸ், இரண்டாம் இடத்தில் டேஸ் இடம் வகிக்கின்றன. முதலிடத்தில் ஆங்கிலம், இரண்டாவது இடத்தில் மலையாளம். மொழிபெயர்ப்பினால் புதிய சொற்கள் உருவாகி டேஸ் ஏற்படுகிறது. மொழி வளம், மொழி வளம். கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஸ் என்று குறிப்பிடுவார்கள். பயன்கலை டேஸ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் இருக்கை அத்தகைய பணிகளில் ஈடுபட வேண்டும். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் தமிழ் இருக்கை அத்தகைய பணிகளில் ஈடுபட வேண்டும். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர் பாரதியார். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாடியவர் பாரதியார். பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய டேஸ் பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன. 1000 சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் பாரதியாரின் இக்கூற்று உணர்த்தும் கருத்து. உலகெங்கும் காணப்படும் செல்வங்கள் தமிழகத்தில் வந்து சேர்தல் வேண்டும். அருந்துணை என பிரித்தால் அருமை கூட்டல் துணை. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது? கல்வி அருளை பெருக்கி அறிவை திருத்தி இவ்வடியில் பயின்று வரும் தொடைநயம். மோனை கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறும் இலக்கியம் சங்க இலக்கியம். கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறும் இலக்கியம் சங்க இலக்கியம்.